இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரோக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு ப்ராப்பரான ப்ரோக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிஃப்டி வந்து பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி வந்து கண்டினியூவாக டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இது வந்து நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,000 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ 10,000 இப்போ வந்து 10,450 இருக்குது. ஸோ 450 10,000 வரைக்கும் வந்து கன்சாலிடேஷன் ஆகி திரும்ப நிஃப்டி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் யார் செல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் செல் பண்ணுறதை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ இனிமேல் பை ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போது ப்ரோக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்ப்போம். இப்போது பஜாஸ் ஃபைனான்ஸ் ஸ்டாக் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ரோக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன ஒரு லாஜிக்கலான ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி வந்து என்னோடய ஓன் இல்லை. நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி படிக்கும்போது என்னோட குரு வந்து சொன்னது. ஸோ இந்த ஸ்டோரியை வந்து நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதாவது இப்போது ஒரு திருடன் வந்து ஒரு ஜெயிலிருந்து எஸ்கேப் ஆகுறது தான் வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஒரு திருடன் வந்து ஒரு ஜெயிலிருந்து எஸ்கேப் ஆகும்போது எப்படி எஸ்கேப் ஆவான், திடீர்னு வந்து வெளியில் வந்து உடனே ஓட முடியாது, ஓடுனா உடனே வந்து பிடிச்சிருவாங்க. ஸோ அப்போது எஸ்கேப் ஆகும்போது வெளியில் வந்து மற்ற யாரும் பார்க்குறாங்களா இல்லையா, மற்ற போலீஸ் யாரும் பார்க்குறாங்களா இல்லையான்றதை பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து அவன் வந்து எஸ்கேப் ஆவான். ஸோ அந்த மாதிரி வரதான் ப்ரோக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி தப்பிக்கிற எல்லா திருடனுமே வந்து வெளியில் வந்து எஸ்கேப் ஆகிட்டு போயிட முடியாது, ஏன்னா பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரோக் அவுட் ஆகிற எல்லா ஸ்டாக்குமே பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ப்ரோக் அவுட் ஆகிறதுல 10 ஸ்டாக் தான் ப்ரோக் அவுட் ஆகும். அதாவது தப்பிக்கிற திருடனில் 10 தான் வந்து எஸ்கேப் ஆக முடியும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 10 ஒரு திருடன் வந்து ஜெயிலில் இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் தப்பிக்கும் போது பயங்கர வேகமாக ஓடுவான். இதுவே 1 ஒரு திருடன் வந்து ஜெயிலில் இருக்கான் அப்படின்னா அவன் தப்பிக்கும் போது கொஞ்சம் மெல்லத்தான் ஓடுவான். ஸோ அதே மாதிரி எத்தனை முறை வந்து இந்த ஸ்டாக் வந்து ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணியிருக்கோ அவ்வளோ ஸ்பீடாக மேலே போகும் அப்படின்றது தான் ஸ்ட்ராட்டஜி. இப்போது ஸ்டாக்கில் வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இது வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து இதில் கிட்டத்தட்ட 4 வந்து இதை வந்து டச் பண்ணியிருக்கு. டூரேஷனும் பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 வந்து அதே இடத்த வந்து ஸ்டாக் வந்து டச் பண்ணி மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து ப்ரோக் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே வந்து அந்த இடத்துல வந்து சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி போகிற ஸ்டாக் தான் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா ப்ரோக் அவுட் ஆகிட்டு கடகடகடன் மேலே போயிடுச்சுன்னா அதே ஸ்பீடில் அந்த ஸ்டாக் வந்து கீழே வந்துடும். ஸோ ப்ரோக் அவுட் நல்ல வால்யூமில் ப்ரோக் அவுட் ஆகணும். செகண்டு அந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து, அதாவது ஜெயிலேருந்து தப்பிச்சு போன திருடன் ஜெயிலை விட்டு வெளியே போனோன்னு கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு இல்லைன்னா ஜெயிலே ஒளிஞ்சு வேறு யார் வர்றாங்களான்னு பார்த்துட்டு திரும்ப ஓடுறவன் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக தப்பிச்சு போக முடியும். ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டாக் ப்ரோக் அவுட் ஆகிட்டோன்னே திரும்ப அந்த சப்போர்ட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப போனால் ஒரு ஹை ரன்னில் போகும். அதுதான் ப்ரோக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ டிமார்ட் இதுவும் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்லேயும் அதான் நடந்திருக்கு. இப்போ இதில் கிட்டத்தட்ட 2 டச் ஆகிட்டு 3 ஆகும்போது இங்கே வந்து ப்ரோக் அவுட் ஆகிருக்கு. வால்யூம் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால் நல்ல கன்சாலிடேஷன் ஆகிட்டு திரும்ப அடுத்து இங்கே 2 ஒரு ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு வந்து மேலே போயிருக்கு. ஸோ இன்னொரு கேட்டகரி பார்த்திங்கன்னா பெர்கர் பெயிண்ட், இதுவும் வந்து சேம் தான். இங்கே ப்ரோக் அவுட் ஆகிருக்கு நல்ல வால்யூமில். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து கன்சாலிடேஷன்லே ஆயிருக்கு, அதாவது தப்பிச்சு போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரோக் அவுட் ஆகிருக்கு, ஸ்டாக் வந்து கண்டினியூவாக ரேலியாக இருக்கிறோம். அதாவது ஒரு ஏற்றம் இறக்கம் இறந்தால்தான், அதாவது இறங்கும் போது ஒரு சப்போர்ட்டில் நின்று வந்தால் தான் திரும்ப ஸ்டாக் ஏறும்போது அந்த சப்போர்ட்டை ரெசிஸ்டண்ட் ஆக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். ஒரு ஸ்டாக் வந்து கண்டினியூவாக இப்படி மேலே ஏறினாலோ இல்லை கண்டினியூவாக கீழே இறங்கினாலோ ரொம்ப ரிஸ்க் தான். ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் அதே ஸ்பீடில் வந்து ஸ்டாக் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் வந்து பார்க்கலாம், ஹிந்துஸ்தான் யூனிலிவர். அதுலேயும் வந்து சேம் ப்ரோக்அவுட் ஸ்ட்ராட்டஜி வந்து இருந்தது. ஸோ இந்துஸ்தான் யூனிலிவர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லைன் ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த ஸ்டாக் வந்து இந்த இடத்துலேயே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகி சுற்றிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் நல்ல ஹெவி வால்யூமில் ப்ரோக் அவுட் ஆகிட்டு ஸ்டாக் மேலே போகலை. இந்த விஷயத்தை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டாக் மேலே போகல, திரும்ப அது கீழே வந்து அந்த இடத்த சப்போர்ட் டச் பண்ணிட்டு மேலே போகணும். ஸோ இந்த இடத்த சப்போர்ட் டச் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் இன்னும் இந்த ஸ்டாக் வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு வந்து பார்த்துக்கணும். அது பாருங்கள் டச் பண்ணல, மேலே போய்ட்டு திரும்ப அந்த ஸ்டாக் வந்து டச் பண்ணிட்டு மேலே போகுது. ஸோ இந்த மாதிரி இருக்க ஸ்ட்ராட்டஜியை தான் நீங்கள் வந்து
ப்ரோக் அவுட் ஸ்ட்ராட்டஜியாக வந்து எடுத்துக்கணும். ஏன்னா எல்லா இடத்துல என்ன நடக்கும்னா, அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்துடும், ஃபஸ்ட்டு கேண்டில் வந்துடும் நம்ம வந்து பை பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் மேலே போகாது. மேக்ஸிமம் நம்ம மார்க்கெட்லேயே அப்படி தானே, நம்ம எது பை பண்ணுறோமோ அது கீழே விழுந்துடும், எது வந்து செல் பண்ணுறோமோ அது வந்து மேலே ஏறிடும். ஸோ அதுதான் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட். ஸோ அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக் அவுட் ஆகிற எல்லா ஸ்டாக்குமே மேலே போகாது, பத்தில் ஒரு ஸ்டாக் அந்த மாதிரி தான் மேலே போகும். ஸோ அந்த ஒரு ஸ்டாக்கை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எப்பயுமே ஒரு ஸ்டாக் வந்து ப்ரோக் அவுட் பண்ணும்போது ஓவர் பாட்டில் தான் இருக்கும். ஸோ அது ஓவர் சோல்டு ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் அந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்கும். ஸோ கீழே இறங்கிட்டு திரும்ப பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த விஷயத்தையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்க ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாக் வந்து நான் இப்போ வந்து சொல்கிறேன், அது வந்து ஆசியன் பெயிண்ட்ஸ். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மூணு ஸ்டாக் மாதிரி இந்த ஸ்டாக்கும் ஒரு ரேஞ்சிலே வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து 6 மந்த்ஸாக வந்து இந்த ஸ்டாக் வந்து இந்த ரெசிஸ்டண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது. லைட்டாக மேலே போக ட்ரை, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு, ஆனால் மேலே போகலை. இந்த விஷயத்தான் சொல்கிறேன், இப்போ இந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய கேண்டிலை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணியிருப்போம், பை பண்ணியிருப்போம், ஆனால் மேலே போகல. ஸோ வெயிட் பண்ணும். ரெண்டாவது, ஒரு லாங்காக வந்து ஒரு ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா நல்லா அது மேலே போகட்டும், அப்புறம் வந்து வாங்கிக்கலாம். இதே இடத்துல தான் வாங்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த இடத்துல வந்து நான் இப்போ இந்த ஸ்டாக் வந்து இங்கே போகுது, நான் உடனே பை பண்ணுறேன் அப்படின்னு இல்லை. அந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கு கிளியரான சிக்னல் கிடைக்கும், அதுக்கப்புறம் நம்ம வந்து பை பண்ணலாம். ஸோ டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக் பார்க்கும்போது இந்த நல்ல வால்யூமில் வந்து ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து சப்போர்ட் எடுக்குது. ஸோ ஒவ்வொரு லோவும் அடுத்த ஒவ்வொரு லோவும் பார்த்திங்கன்னா அந்த பழைய ப்ரீவியஸ் லோவுக்கு மேலே தான் வந்து ஃபார்ம் ஆகிட்டே போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த முறை 52 வீக்ஸ் ஹையை வந்து லாஸ்ட் ட்ரேடிங் டேயில் டச் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ இது ப்ரோக் அவுட் ஆகிறக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரோக் அவுட் ஆச்சு அப்படின்னா அதோட க்ரிட்டீரியா எப்படி இருந்தது, வால்யூம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.